வந்து ஒளிப்பொருள் அப்படின்னு நான் சொன்னால் அவங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா ஒளிப்பொருளா அப்படின்னு சொல்லி இப்படி கேட்பீங்க. உண்மை நம்ம என்ன ஒரு தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு இந்த இயற்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான பல விஷயங்களை செஞ்சு வச்சுருக்கு. மின்னி பூச்சி அப்படியே மின்னி மின்னி வந்துக்கிட்டு இருக்கும், அது அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஒளி வந்து இருக்கும். அந்த 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 ஒளியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சிடும். அந்த ஒளி வந்து அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் மிளிரும், அது உயிரோடு இல்லைன்னா மிளிராது. அப்போ வாழ்கோளமுடன் தம்பி, வாழ்கோளமுடன் அருப்புறம் ஜோதி, வணக்கம் சொல்லுங்கண்ணே. தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கம்ண்ணே. உண்டு தம்பி. பிறவி பயன், அதாவது பிறக்காத நிலைக்கு போகணும்னு நிறைய நினைக்கிறாங்க. இந்த பிறவி நோக்கம் என்னன்னு நினைக்கிறாங்க. பிறவி நோக்கம் நிறைய பேர் தெரியல, ஏன் பிறந்தோம் என்னன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு முடிஞ்சிட்டு இறந்து போயிடறாங்க. இதை தெரிஞ்சுக்கிறது எப்படி? சிறப்புண்ணே, இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, இந்த கேள்விக்கான பதில் சொல்கிறதுக்கான தகுதி எனக்கு இல்லை. புரியுதுங்களா? நம்ம யாருக்குமே இல்லை. ஏன்னா ஒரு ஊருக்கு போகாமல் அந்த போகாத ஊருக்கு வழி சொன்ன மாதிரி தான். நம்மளாக ஒன்று தெக்க காட்டுறதுக்கு வடக்க காட்டுவோம், வடக்க காட்டுறதுக்கு தெக்க காட்டுவோம். இப்படி தான் பல பேர் காட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அது வேறு விஷயம், அது ஒரு பக்கமாக காட்டட்டும். நம்ம காட்டுறது சரியாக காட்டுவோம். இன்றைக்கி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் சரியான வழிகாட்டுதலோடு தான் போகணும். நீங்கள் கூகுள் காட்டுது அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாமே பண்ண முடியாது. அந்த கூகுள் எதன் அடிப்படையில் காட்டுது? கூகுள் எதன் அடிப்படையில் காட்டுதுண்ணே? வரைபடத்தின் அடிப்படையில் தான் காட்டுது. அப்போ நீங்கள் டெக்னாலஜி என்னதான் மாற்றினாலும் காட்டுறது வரைபடம் தான். எப்படி போகணும் என்னங்கிறது வரைபடம் தான் காட்டுது. அதுபோல் இன்றைக்கி நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சுருக்கலாம், இந்த மொபைல் ஃபோனில் எவ்வளோ டெக்னாலஜிகளை நீங்கள் இன்பில்டாக வச்சுருக்கலாம். நாளை ஏஐ வந்து ஏதோ ஒன்று சொல்லித்தரலாம் உங்களுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களுக்கு வேறு விஷயங்களை சொல்லித்தரலாம். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு சோர்ஸ் கொடுப்பீங்க தெரியுங்களா, அது என்னவாக இருக்கணும் அப்படின்னா அது தகுதி உள்ளதாக இருக்கணும், குவாலிஃபைடாக இருக்கணும். அப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு தகுதியான ஒரு விஷயம் எது அப்படின்னா திருக்குறள் தான். அதுதான் நம்மளுக்கு சரியாக பதில் சொல்லும். நீங்கள் திருக்குறள் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கலாம், நீங்கள் போய்ட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு லொக்கேஷன் அடிச்சிங்கன்னா எப்படி கூகுள் மேப்ஸ் உங்களுக்கு வழிகாட்டுமோ அதே போல் தான் திருக்குறள். நீங்கள் திருக்குறளில் போயிட்டு எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா வழிகாட்டும். நான் பிஸ்னஸ் மேன் ஆகணும், ஐ வாண்ட் டு பிகேம் அ பிஸ்னஸ் மேன் அப்படின்னா அதுக்கு வழிகாட்டும். ஐ வாண்ட் டு பிகேம் அ டாக்டர் அப்படின்னா நீங்கள் வழிகாட்டும். ஐ வாண்ட் டு பிகேம் அ இன்ஜினியர் அப்படின்னா அதுக்கு வழிகாட்டும். எல்லாத்துக்கும் அதுக்கு வழிகாட்ட தெரியும். ஆனால் எப்படி வந்து ஒரு மொபைலில் போய் கரெக்டாக சர்ச் பண்ண தெரியணுமோ அது போல் தான் திருக்குறளையும் நம்ம கரெக்டாக சர்ச் பண்ண தெரிஞ்சால் போதும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அழகாக ஒரு திருக்குறள் வந்து பதில் சொல்லுது. மெய் உணர்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிறப்பெனும் பேதமே நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படிங்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து இங்கே பிறந்துட்டனால நான் பெரிய அறிவாளின்னு நம்மளுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. நான் பெரிய அறிவாளிங்க, அவர் பெரிய அறிவாளிங்க, இவர் வந்து பயங்கரமான இன்டெலெக்சுவலுங்க அப்படின்னு நம்ம ஒருத்தவங்க அறிமுகப்படுத்தும் போது சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்போ திருவள்ளுவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தம்பி நீ ரொம்ப நினச்சிக்காத, நீ பிறந்ததே அறியாமையில தான், யூ பார்ன் பிகாஸ் ஆஃப் இக்னாரன்ஸ் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிறப்பெனும் பேதமே நீங்கள் சிறப்பெனும் செம்பொருள் காண்பதே அறிவுன்ட்டார். உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத எப்படி காணலாம் அப்படின்னா, நான் ஏன் பிறந்தேன், நான் போய் அடுத்து என்னத்தை தேடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ எப்போ முனையறியோ அப்போ தான் அறிவுங்கிறாரு. அப்போ எதனால் பிறந்தோம் அப்படிங்கிறாருனா, பிறப்பெனும் பேதமேங்கிறார். வி பார்ன் பிகாஸ் ஆஃப் இக்னாரன்ஸ். இதை எத்தனை பேர் நம்ம ஒத்துக்குவோம்? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா சொன்னவர் அந்த மாதிரி. நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து அவர் சொன்னால் நான் ஏற்றுக்கணும், உங்களில் இந்த சந்தேகம் வரலாம், அவர் சொன்னால் நான் ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்துக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். இப்போ நிறைய இன்றைக்கி நம்மளோட உலகத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துறதுல நம்ம பெரிய அறிவாளிகள் மாதிரி நம்ம கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருப்போம். அதில் இப்போ நீங்கள் ஒரு பொருளை வந்து எது உங்களுக்கு சரியாக காட்டுது, இந்த கண்ணு போய் பார்க்குதுங்களா, இந்த கண்ணு பார்த்து இது என்ன பொருளுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுது சரிங்களா. இப்போ நான் ஒரு பொருளை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃப்ளாஸ்கோட மூடி இருக்குது, இந்த மூடியை நான் அப்படி வந்து பார்க்குறேன் அப்படின்னா இது எனக்கு ஃபஸ்ட்டு எது காட்டுது, என்னோட கண்ணு போய் பார்க்குது. இப்போ நான் கண்ணில் பார்க்குறதுனால மட்டும் இதை என்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ கண்ணால் நான் பார்க்குறதுக்கு பேர் இந்திரிய காட்சி. இந்த இந்திரிய காட்சியில் பொருளோட உண்மைத்தன்மை தெரியாது. புரியுதுங்களா? இதை நான் உங்களுக்கு சின்ன உதாரணத்தோட சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, நம்ம நடந்து போய்கிட்டு இருப்போம், கண்ணு பார்த்துட்டு தான் நடந்து போய்கிட்டு இருப்போம், ஆனால் கல்லில் இட்டுக்குவோம், நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளோட கவனம் மனசு கருத்து வேறங்கியே இருக்கும். அப்போ இந்த பொருளை இது பார்த்தாலும் இதை தெளிவுபட சொல்கிறது எது? அந்த கரணங்களாக இருக்கக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதுதான் சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த டூல் வந்து என்ன பண்ணுது, அது ஜஸ்ட்டு கேமரா மாதிரி நீ இதை நினச்சிக்கோங்க. உள்ளே இருக்க சாஃப்ட்வேர் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னா எங்கேயாச்சும் போயிட்டு அறுத்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அது நம்மள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. எதையாச்சும் ஒரு பொருளை சொன்னோம்னா போய் அறுத்து பார்க்குறது, எங்கெங்கே இருக்குங்க காட்டுங்க அப்படிங்கிறது. என்னங்க பேசுகிறீங்க? நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக அதை வச்சுருப்பாங்களா? நீங்கள் ஒரு கண்டுபிடிப்பை எல்லாரும் போய் கண்டுபிடிக்கிற மாதிரி, நீங்கள் மனிதர்கள் கண்டுபிடிக்கிற பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளே சாதாரண மனிதர்களால் பிரித்து பார்த்தா தெரிய மாட்டேங்குது. அப்படி கடவுள் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது அப்படி பிரித்து பார்த்து அறுத்து பார்த்து கண்டுபிடிச்சிருவீங்க இது எங்கே இருக்குன்ட்டு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த அந்த கரணங்கள் எல்லாமே சாஃப்ட்வேர் மாதிரி, மென்பொருள் மாதிரி, இதுதான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. அது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு தெரியாது. அப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கண்ணோட உதவியால் அதை பார்த்து
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதை மனம் புத்தி சித்தம் அகங்காரத்துற உதவியோட இதுதான் அனுமானிக்கிறோம். கரெக்டாக சொல்கிறோமான்லாம் தெரியலை, அனுமானிக்கிறோம் தான் சொல்ல முடியும். நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு அனுமானிச்சுக்கிறோம். இப்போ இது இப்படி பார்க்குறோம், இப்படி பார்த்துட்டு இந்த ஃப்ளாஸ்க்குன்னு இதுக்கு ஒரு பேர் எனக்கு தெரியல அப்படின்னா நான் எப்படி திரும்ப சொல்லுவேன், இது நல்லா இருக்குங்க, ஏதோ உருண்ட மாதிரி இருக்குங்க, உருட்டி விளாட்லாம் போல். ஏன்னா உருட்டி விளாட்லாம் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் என்ன என் சித்தத்தில் போட்டு வச்சுருக்கேனோ அதுதான் எனக்கு பதிலாக வரும். அதுபோல தான் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தோம்னாலும் நம்ம ஒரு 10 பேர் கேட்டு வச்ச விஷயத்தை சித்தத்தில் போட்டு பதிலாக சொல்ல முடியுமே தவிர கடைசி வரைக்கும் இதுக்கு ஆன்சர் கிடைக்காது. நான் இப்போ ஏன் வரேன் அப்படின்னா, இந்த பிறந்த ஏன் பிறந்தோன்னு கேட்டோம்னு கேட்டிங்க பார்த்தீங்களா, இது கேட்டும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க. நம்ம ஏன் பிறந்தோம்னு கேட்டிங்கன்னா, சில பேர் நம்ம சாதிக்க பிறந்தவங்க, பயங்கரமாக சாதிக்கணுங்க, சாதிக்கிறதாங்க வாழ்க்கை, ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க, பயங்கரமாக சாதிச்சு பெரிய ஆளாகணுங்க அப்படிம்பாங்க. சில பேர்கிட்ட கேட்டோம் மச்சான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேர்கிட்ட கேட்டிங்கன்னா வாழ்க்கைங்கிறது எதுக்குங்க, நம்ம வாழ்ந்து நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்து அவங்க நம்மளுக்காக வாழ்ந்து அவங்க நம்மளுக்காக வாழ்ந்துன்னு சொல்லிட்டு கடைசியில் பிள்ளை வந்து சாப்பாடு கூட கொடுக்காம கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். உண்மையாலுமே எதுக்கு அப்படிங்கிறத அழகாக சொல்கிறாரு. பிறப்பனும் பேதமே நீங்க சிறப்பனும் செம்பொருள் காண்பது அறிவு. அப்போ அறியாமையில் பிறந்த நம்ம என்ன பண்ணணும், அந்த செம்பொருளை கண்டு நம்ம போகணும். சரி, இதை வந்து ரொம்ப எளிமையாக நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஏன் எப்படிப்பட்ட அறியாமை இது, எந்த இந்த அறியாமை என்ன, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த அறியாமை நம்ம ரொம்ப தெளிவாக வந்து உங்களுக்கு புரிகிற விதத்தில் சொல்லலாம். இப்போ நம்ம எல்லாருமே முதல்ல ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும், நம்ம யார் அப்படின்னா, நம்ம இந்த உடம்பில் யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த உடல் எல்லாருமே இதை வந்து கருவின்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி மனசை கூட சொல்லும்போது சொல்லுவாங்க, மனசை வந்து நம்ம தான் ஆளணும், மனசு நம்மளை ஆளக்கூடாதுன்னு எல்லாருமே இன்றைக்கி நார்மலாக வந்து உளவியலாளர்கள்லேருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இது ஒரு பொருளை நம்ம ஆளுறோம் அப்படின்னா இதெல்லாம் கருவிகள்னு நம்ம இயல்பாகவே சொல்லலாம். அப்படி இருக்கிறம்போது உண்மையிலேயே நமக்குள்ள அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து வேறு ஏதாச்சும் கேட்டால் கூட அவ்வளோ கோவம் வராது, யாராச்சும் நம்மளை பார்த்து அறிவு இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டோம்னா அவ்வளோ கோவம் வரும். ஏன்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா, அறிவு இருக்கான்னு கேட்டோன்னா உங்களுக்கு ஏன் அவ்வளோ கோவம் வருது, யாராச்சும் நீ அழகாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கூட அவ்வளோ கோவம் வராது, உன்னோட பணம் இருக்கான்னு கேட்டால் அவ்வளோ கோவம் வராது, என்கிட்ட இருந்தால் இருக்குமோ இல்லைன்னு இல்லை, அறிவு இருக்கான்னு கேட்டால் மட்டும் நம்மளுக்கு அவ்வளோ கோவம் வந்துடும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் உட்காந்துருக்கும்போது யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்கள் பேரை சொல்லிட்டு தம்பி லட்சுமி நாராயணன் இருக்காரா அப்படின்னு சொல்லி யாராச்சும் கூப்பிட்றாங்க, நீங்கள் அப்படியே முன்னாடியே உட்காந்துருக்கீங்க சோஃபாவில் உட்காந்துட்டு, அவர் திரும்ப திரும்ப தம்பி லட்சுமி நாராயணன் இருக்காரா லட்சுமி நாராயணன் டக்குன்னு உடனே கூட போட்டு என்னங்க சொல்கிறீங்க, நான் தான் இங்கே இருக்கனே அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. நான் இவ்வளோ தான் சொல்கிறேன், அவ்வளோ தான் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, கோவப்பட்டுருவீங்க. ஏன்னா ஒரு இருக்கிற பொருளை இருக்கியா இருக்கியான்னு கேட்டால் டென்ஷன் ஆயிரும். அதுபோல் இந்த மொத்த உடம்புலையும் இருக்கிற உயிருள்ள ஒரு பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவு தான், ஆன்மா தான் உயிருள்ள ஒரு பொருள், அந்த ஆன்மா அறிவாக தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த உடம்பு முழுமைக்கும் உயிருள்ள ஒரு பொருள்னால் எது இருக்குது, அறிவும் அறிவுக்கறிவாக இருக்கிற இறைவனும் தான் இருக்காங்க. அறிவும் அறிவுக்கறிவாக இருக்கிற இறைவனை தவிர வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் அதே இருக்கா இல்லையான்னு கேட்டால் டென்ஷன் ஆயிரும். ஆனால் அவங்களுக்கு அந்த ஆன்மாங்கிறது தெரியாமையே இவ்வளோ நாளாக அந்த டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா நிறைய பேர்ட்ட, இதை நான் சொல்கிறத நீங்களே ப்ராக்டிக்கலாக உணர்ந்து பார்த்துருப்பீங்க. உங்களோட அறிவு இருக்கான்னு கேட்டால் மட்டும் அவ்வளோ கோவம் வரும், எல்லாருக்குமே வரும். போய் ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க, யாரும் அடிச்சு போடுவாங்க, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இப்போ நீங்கள் வந்து நம்ம என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம அறிவு பொருளுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த அறிவு பொருளாக இருக்கக்கூடிய நம்ம என்ன ஒரு தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு இந்த இயற்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான பல விஷயங்களை செஞ்சு வச்சுருக்கு. இப்போ தொட்டாச்சி நீங்கள் இருக்கும், அந்த தொட்டாச்சி நீங்கள் வந்து நீங்கள் தொட்டவுடனே அதை வந்து அப்படியே சுருங்கிக்கும், அது பார்த்துருக்கீங்களா, அது தொட்டால் அப்படியே சுருங்கிக்கும். இறைவன் இதன் மூலமாக என்ன உணர்த்துறாரு அப்படின்னா, அதாவது தாவரங்களுக்கு தொடு உணர்வு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உண்மையை நம்மளுக்கு சொல்கிறாரு. இப்படி தொட்டாச்சி நீங்கன்னு ஒரு தாவரம் இல்லாட்டி நம்மளுக்கு எப்படி இது தெரிஞ்சிருக்கும், அப்போ எவ்வளோ அழகாக பண்ணுறாரு. அதுபோல் நம்ம வந்து ஒளிப்பொருள் அப்படின்னு நான் சொன்னால் அவங்க நம்ப மாட்டீங்க, ஏன்னா ஒளிப்பொருளா அப்படின்னு சொல்லி இப்படி கேட்பீங்க. உண்மையிலேயே நம்ம ஒளிப்பொருள்னு உணர்த்துவதற்காக இறைவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மின்மினி பூச்சி பார்த்துருக்கீங்களா, அந்த மின்மினி பூச்சி பார்த்தீங்கன்னா இருட்டு நேரத்தில் அதை வந்து ஃபயர் ஃப்ளேன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், சரியாக தெரியலை பார்த்துக்கோங்க. அந்த மின்மினி பூச்சி அப்படியே மின்னி மின்னி வந்துக்கிட்டு இருக்கும், அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஒளி வந்து இருக்கும். அந்த 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 ஒளியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சிடும், அந்த ஒளி வந்து அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் மிளிரும், அது உயிரோடு இல்லைன்னா மிளிராது. அப்போ அந்த ஒளிப்பொருள் நமக்குள்ளே அந்த ஒளிப்பொருள் தான் இருக்குங்கிறத இறைவன் வெளியில் காட்டுறாரு, நம்ம ஒளிப்பொருளாக இருக்கிறோம் அப்படிங்கிறதான் காட்டுறாரு. ஒளியினோட தீபத்தில் வர ஒளி மாதிரி டக்குனு பிடிச்சா சுடுமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் மின்னுக்கட்டா முடிச்சில அதில் இருக்க வரைய என்ன கையில் நீங்கள் வச்சாலே அப்படி சுட்டி அடிச்சிருதா, நீங்கள் அழகாக பிடிச்சி கூட பார்க்க முடியுது. அதுபோல் அது சாந்தமே சுரூபமான அப்படியே அன்பே வடிவமான ஒரு ஒளிப்பொருள் தான் நம்ம, புரியுதுங்களா. இப்போ நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வந்துட்டோம், ஃபஸ்ட்டு ஏன் பிறந்தோம்னு தெரிஞ்சுக்கிட்டோமா, அறியாமையால் பிறந்தோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், புரியுதுங்களா. இப்போ பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்,
அதுக்கப்புறம் அந்த அறியாமைனா என்ன மாதிரியான அறியாமை? அறியாமையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அறியாமைனா என்ன மாதிரியான அறியாமை? இதை தான் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த, அது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்ப்போம்.